படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். நகரம் என்னும் நரகத்தை நனைய ஆசை, கவிகளில் காணும் பச்சை எல்லாம் கண்களால் காண ஆசை, பாதை தெரியா நேரங்களிலும் பயணம் செல்ல ஆசை, உண்டு தீர்த்தது போதும் இனிமேல் உழுது பார்க்க ஆசை. விவசாயத்தை பற்றி நம்ம கூட இப்ப பகிர்ந்து கொள்ள போறார் விவசாயி கருணாகரன். முன்னோர்கள் வந்து 6 மாதத்து பயிர் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சம்பா நெல், காரு, பொன்னி, அதெல்லாம் வந்து 6 மாதத்து பயிருங்க. இப்போத்தி காலகட்டத்துக்கு நம்ம ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாதுங்க. இப்போ 3 மாதத்துல நான் இப்போ வந்து கோவா 51 பயிர் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேயே நம்ம நட்டு ஒரு 15 நாள்லேயே நம்ம வந்து மருந்து போடணும், பயிருக்கு மருந்து அடிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளே வந்து செலவு அதிகமாகுதுன்றதுக்காக நான் இப்போ வந்து கம்மி பண்ணி ஒரு நானே வந்து நம்ம மாட்டு கொழும்பும் அதுக்கப்புறம் நொச்சலை இது மாதிரி வேப்பலை நுணா இலை இதெல்லாம் போட்டு நானே தயார் பண்ணி இப்போ வந்து நம்ம பயிர் வச்சுருக்கிறேன். இப்போ அதிகமாக பூச்சி இல்லை. சரி, இதை ஒரு நம்ம வந்து நம்ம இதுக்கு விவசாயத்தை இதை கொஞ்சம் எல்லாருக்கும் தெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த 51 பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாற்று விட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே எடுத்து வச்சுருப்பாங்க வெதை நெல். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் போயிட்டு விதை நம்மக்கிட்டேருந்து வாங்கி போயிட்டு அவங்க அந்த விதையை பதப்படுத்தி தராங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அங்கே என்ன பண்ணாங்களோ அதை தான் இப்போ நாங்கள் இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நெல்லை வந்து நாங்களே காய வச்சு நாங்கள் விதைக்கான தண்ணி எடுத்து வச்சுப்போம். அந்த நெல்லை எடுத்து தான் இப்போ நாங்கள் வந்து விதை விட்றோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த விதை விட்றது வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் ரெண்டாம் கொம்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம புதன்கிழமைனா புதன்கிழமை வர ஊற வச்சு வேலைக்காய் மணிக்கு சைந்தரமாக விட்டுடணும். அதே 3ஆம் கொம்புனா புதங்காய் மணி நாங்கள் நாற்று காலையில் போட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் தண்ணியில் இருக்கோம், திரும்ப வந்து வேலைக்காமல் தண்ணியில் இருக்கோம். வெள்ளிக்காய் மணிக்கு சைந்தரமாக நாங்கள் காலையிலேயே வந்து தெலுமரம் பண்ணி நாங்கள் விட்டுருவோம். அது கரெக்டாக வந்து 22 நாளில் நாற்று நல்லா வந்து ஒரு அடிக்கு கம்மியாக வரும். ஒரு அடி கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம உரம் போடாமல் இருக்கிறதுனால 1 அடி கம்மியாக வரும். உரம் போட்டிங்கன்னா அந்த நாற்று வந்து 2 அடி கூட வளரலாம். ஆனால் நாங்கள் வந்து உரம் போட போகிறோம் நாற்றுக்கு. ஏன்னா நம்ம உரம் போடாத நம்ம கலப்பு இல்லாத ஒரு விதையை நம்ம நெல்லை நம்ம கொடுக்கணும் மக்களுக்குன்றதுக்காக தான் எங்களுடைய எல்லாமே எங்களுடைய ஆசைகள் அதுதான். இதை நாங்கள் அப்படி பண்ணும்போது அப்படி நாங்கள் நடுநட்டதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 22 நாள் நம்ம நட்டோம்னா பயிர் வந்து அந்த சிறு வயதுலேருந்து நல்லா களைச்சி கொடுக்கும். நாற்று களைச்சி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பயிரை களைக்கிறதுக்கு மருந்து போடுறாங்க, எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா மருந்து போடாமல் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி மூலிகை நாட்டு தாழை இந்த எருக்குந்தாழை இதெல்லாம் நாங்கள் வந்து புங்கந்தாழை வேப்பலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா கையில் வந்து விவசாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது இந்த சில பூச்சிகள் வந்து கெட்ட பூச்சிகள்லாம் வந்து அதில் வந்து உட்காராது, பயிரில் உட்காராமல் இருக்கிறதுனால 22 நாள் கழித்து நாங்கள் இதை நடும்போது பயிர் நல்லா களைச்சி வரோம். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயிர் நட்டு 40 நாளுக்குள்ளே கதிர் எல்லாமே நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து அடிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணால் இப்போ அந்த மருந்தை தவிக்கிறோம். அது மாதிரி மருந்து அடிக்காமல் நான் இப்போ முதல்ல சொன்னேங்க இல்லையா அந்த நாட்டு மூலிகை நாங்கள் மாட்டு கொழும்பத்தில் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, இது மாதிரி நாங்கள் நாட்டில் எல்லாத்துக்குமே வந்து அதாவது வேப்பலை நுணா இலை நொச்சலை இது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு நாங்கள் மருந்தை வந்து பயிருக்கு நாங்கள் இதை அடிக்கிறோம், நாட்டு மருந்தையும் அடிக்கிறோம். இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து நெல்லில் அந்த பால் ஏறினத்துக்கு விசக்கிருமிகள் எதுவுமே அந்த நெல்லில் தாக்கிறதுக்கான சான்ஸ் இருக்காதுங்க. அப்படிலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக வந்து 90 நாளில் நம்ம அறுப்பார்த்தரலாம். அறுப்பார்த்து இதை வந்து நம்ம ரைஸ் மில்லில் நம்ம சில பேர் விலைக்கு போட்டுருவாங்க. நாங்கள் அப்படி விலைக்கு போட மாட்டோம். எங்கள் தேவைக்கான சாப்பாட்டுக்கு எங்களுடைய உறவினர்களுக்கு நாங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதாவது நாங்கள் வெளியில் விலைக்கு போட்டால் என்ன கிடைக்குதோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து என்கிட்ட அந்த 25 கிலோ பைய அரிசியில் நாங்கள் கொடுக்குறோம், வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து நான் நமக்கு போதுமான லாபம் கிடைக்குது, அதனால் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நடந்து கொண்டுக்குதுங்க எங்களுக்கு. இப்போ நாங்கள் வெறும் 51 மட்டும் நடுறதில்ல தம்பி. இது அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 51 இந்த சீசனில் நடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்த்திகை மாதத்தில் அப்போ ஆடி மாதத்துலேயே விடலாங்க. ஆடி மாதத்தில் மழை இந்த வருஷம் வந்து மழை நல்லா பேஞ்சிக்கிறதுனால நாங்கள் ஆடி மாதத்துலேயே வர விடுவோம். ஆடி 10 தேதியில் நாங்கள் வர விட்டோம்னா எங்களுக்கு வந்து அது என்ன பண்ண அடுத்தது எங்களுக்கு வேறு கடலை இதை கேழ்கு வரகு இது மாதிரி நடுறதுக்கான தகுதி எல்லாமே எங்களுக்கு கிடச்சிரும். அது மாதிரி பயிரை நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து 51 விட்டுருக்கோம். அடுத்தது வந்து எலலாறுன்ற ஒரு பயிர், அது 36 அது தமிழில் சொல்லப்போனால் 36 ஒரு நெல் இருக்குங்க. அது வந்து மணி கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க.
குண்டு நெல்லுன்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் இன்னும் அழகாக இருக்குங்க அந்த அரிசி. அதெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் ருசியாக இருக்கும். சில பேர் அதை இட்லி யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் அதுவே உணவாக யூஸ் பண்ணுறோம். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதான் இப்போ அது இல்லாத பாபட்லான்னு சொல்லிட்டு ஒரு பயிர் பண்ணுவாங்க, அது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து அந்த வந்து அரிசி 1200 ரூபா, சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா 1800 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மருந்தில் தான் விளையுது, அது மருந்தில் தான் அதை விளைக்க முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி சின்ன பயிரை வச்சுன்னா நம்மளுடைய உரத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்களோ அதை நம்ம பண்ணி இது மாதிரி சின்ன பயிர்களை பண்ணலாம். கூ 51, எல்எல்ஆறு, குண்டு நெல், 45, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படி நம்ம வந்து புரோஜனமாக ஏதாச்சும் செய்யலாங்க. பாபட்லா அப்படின்னு நம்ம ஒரு ஹை குவாலிட்டிக்கு போகிறோம்னா அது வந்து எல்லாமே மருந்தில் விளைக்கிறதுங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த நாட்டு மருந்துலேயே எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. பாதி பேர் வந்து அவங்களுடைய லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மருந்துகளை வந்து கொட்டுறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய உணவில் வந்து நம்ம நாங்கள் இங்கேருந்து பேசிக்கிலேருந்தே நாங்கள் வந்து எங்களுடைய உணவில் நாங்கள் வந்து அந்த விஷக்கிருமிகளை நாங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாங்க செய்தது தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் முடிஞ்ச வைக்க எங்களுடைய வீட்டில் மாட்டு சாணத்தை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் எங்களுக்கு வந்து தேவையான லாபங்கள் கிடைக்கிறது. ஆனால் போதுமான லாபம் சொல்ல முடியாது. ஏதோ எங்களுக்கு இப்போதைக்கு கடலுக்கு எங்களுக்கு தேவையான இதில் லாபம் இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உழைப்பு, ஒரு மனிதன் வந்து எவ்வளோ உழைக்கிறானோ அவ்வளோ நமக்கு வந்து லாபத்தை எடுத்துக்க முடியும். இதில் அதுதான் முதல்ல வந்து நான் வந்து பயிர் நட்டுட்டு நான் வீட்லேயே உட்காந்துருந்தேன்னா அந்த பயிர் வந்துடாது. எல்லாமே நம்ம ஆள் கூலி கொடுத்து வேலை பார்த்தோம்னா அப்படிலாம் நம்மளால் பண்ணிட்டு நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியாது. நம்மளுடைய உழைப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரை வந்து நிலத்தில் உழைக்கணும். நம்மளுடைய வேர்வை வந்து இந்த நிலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து சிந்துதோ அவளுக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உழைப்பில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நாங்கள் மருந்து போடாதனால எங்கள் வீட்டு சாணியை நாங்கள் மாட்டு சாணியை நாங்கள் போடுறோம். இப்போ அப்படிலாம் பார்த்து எவ்வளோ மிச்சம் பண்ணுறோம் நம்ம, அது மாதிரிலாம் மிச்சம் பண்ணும்போது நமக்கு பயிர் வைக்கிறதுல லாபம் தாங்க. ஆனால் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ரெண்டு மணி கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து உங்கள் நெல்லை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு வந்து 60 கிலோ 1400 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே போடும்போது கவர்மெண்ட்லேயே வந்து அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லுவாங்க. பட்டா நிலத்து தான் அவங்க, இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அடாதி நிலம்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்தில் தான் நாங்கள் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது பட்டார நிலத்துக்காரங்க வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை முதல்ல கொடுப்பாங்க. ஆனால் விவசாயின்றது வந்து எல்லாருக்குமே சமரன்றது யாருமே இது பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் அது என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய நெல்களை மற்ற நாங்களே அவிச்சு நாங்கள் விற்கிறதுனால எங்களுக்கு போதுமான லாபம் எங்களுக்கு கிடைக்குது. இதை கவர்மெண்ட் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னமும் எங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் எங்களுடைய கஷ்டத்துக்கான லாபத்தை நாங்கள் இப்படி பண்ணிக்கிறோம், ஓரளவுக்கு போதுமான லாபம் எங்களுக்கு கிடைக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுட்டு நல்லா தான் வந்திருக்குது. இதையும் எல்லாம் பண்ணாங்கனாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஜனத்துங்களுக்கு வந்து உரம் இல்லாத சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நம்ம காலமே வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதுக்கு நம்மளால் முடிஞ்சு எல்லாத்துலேயும் கலப்படம் அதிகமாக இருக்குது. நம்ம விவசாயத்தில் கலப்படம் இல்லாத நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து என் மூலிமா நான் அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு வெற்றி அடையன்னு நினைக்கிறேன். நாங்கள் முதல்ல இந்த 51 பயிரை அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய வளர்ச்சியில் தான் பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா இருக்குது கடலுடைய இதில், இது இன்னும் நல்லா வரணுக்காக பண்ணுறேன். இதுக்கு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் இன்னும் வந்து உரம் இல்லாத பயிர் பண்ணி எல்லாத்துலேயுமே நான் கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.